வணக்கம். சித்த மருத்துவம் நிகழ்ச்சியில் நாங்கள் ஒரு நோய் நிலைமைகளுக்கு என்னென்ன மூலிகைகள் பயன்படுத்தலாம் என்ற கண்ணோட்டத்தில் தோல் நோய்களுக்கு, முக்கியமாக தோல் நோய்கள் ஏற்பட்டால், ஏனென்றால் சில முக்கியமான நோய்களுக்கு சுதேச மருத்துவ சித்த மருத்துவ சிகிச்சைக்கு பயப்படுற தன்மை கூடவாக இருக்கும். அந்த வகையில் தோல் நோய்கள் ஒரு முக்கிய இடம் வகிக்கின்றன. தோல் முக்கியமான ஒரு உறுப்பு, எங்களுக்கு தெரியும். அது வந்து ஒரு பாதுகாப்பான உறுப்பாக மட்டுமில்லாமல் ஒரு கழிவகற்றும் உறுப்பு, எங்களுடைய உடல் வெப்பநிலையை சீராக்க, அப்படி பல்வேறுபட்ட உடல் தொழிலியல் செயற்பாட்டுகளை நல்ல நிலையில் கொண்டு போகிறதுக்கு இந்த தோல் ஒரு முக்கியமான உறுப்பு. உடம்பில் இருக்கிற மிகப்பெரிய உறுப்புகளில் தோலும் உண்டு. இந்த தோலை வந்து நாங்கள் ஆரோக்கியமாக வைத்திருக்க வேணுமென்றால் எங்களுடைய சித்த மருத்துவ அடிப்படையில் முக்கியமாக இரத்தம் தூய்மையாக இருக்க வேண்டும். அதற்காக நிறைய மூலிகைகள் வந்து பிளட் பியூரிஃபிகேட்டர், இரத்தத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய மூலிகைகள் நிறைய இருக்கின்றது. ரெண்டாவது விஷயம், இந்த தோல் நோய்களுக்கு அடிப்படை காரணமாக இருக்கிற மூன்று உயிர் தாதுக்களில் முக்கியமான தாது பித்தம். இந்த பித்தம் வந்து தன்னிலையில் விருத்தி அடைந்து, வேற்றுநில விருத்தி அடைந்து, இந்த ரத்த தாதுக்களை தாக்கும்போது தான் எங்களுக்கு தோள்களில் நோய்கள் வெளிப்படுகின்றன. ஆகவே எங்களுக்கு இந்த பித்தத்தை தன்னிலப்படுத்த வேண்டும். ஆகவே குளிர்ச்சியான உள்ளலாட்டியான செய்க உள்ள மூலிகைகள் முக்கிய இடம் வகிக்கின்றன. ரெண்டாவது விடயம் வந்து இரத்தத்தை சுத்திகரிக்க வேணும், பிளட் பியூரிஃபிகேட்டர் ஆக்ஷன் உள்ள மூலிகைகள் வேணும். அப்போ இப்படியான செய்க உள்ள மூலிகைகளை முதலில் ஆரம்பத்தில் பயன்படுத்தி கொண்டு தொடர்ச்சியாகத்தான் நாங்கள் எங்களுடைய கிருமி நீக்கி, தொற்று நீக்கி மூலிகைகள், அந்த அரிப்பு நீக்கி போன்ற மூலிகைகளை பயன்படுத்த வேண்டும். அதே நேரம் எங்களுடைய மருத்துவத்தில் குறிகுணங்களுக்கு மட்டும் சிகிச்சை செய்வதில்லை, முக்கியமான அதற்கு காரணங்களுக்குரிய முற்றாகன சிகிச்சை கொடுக்கப்படும். அந்த வகையில் தோல் நோய்கள் இருக்கிறாக்களுக்கு முக்கியமாக சம்பந்தப்படுற உயிர்த்தாது பித்ததாதுவாக இருக்கிறபடியினால் நாங்கள் பேதி உண்டு பண்ணுற சிகிச்சை நிச்சயமாக கொடுப்போம். அது அவர்களுடைய, ஏற்கனவே உங்களுக்கு நான் இந்த யாக்கை நிலக்கணம் பற்றி சொல்லியிருந்தான், ஓவர் தட் பர்சனாலிட்டி. நாங்கள் சில மருந்துகளின் அளவுகளை தீர்மானிக்கிறதுக்கு அல்லது அனுபானத்தை தீர்மானிக்கிறதுக்கு அல்லது அவர்களுக்குரிய பத்திய அபத்திய முறைகளை அவர்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து எங்களுடைய பர்சனாலிட்டி அல்லது யாக்கை நிலக்கணம் என்று சொல்லுவோம். அந்த வகைக்கு ஏற்பவும் செக்ஸ் ஆண் பெண் என்ற வித்தியாசத்துக்கு அமையவும், அவர்களுடைய பாடி வெயிட் ஏஜுக்கு அமைய நாங்கள் அவர்களுக்கு பேதி மாத்திரைகள் கொடுத்து இந்த குடலை சுத்தம் பண்ணுவோம். சுத்தம் பண்ணி இந்த பித்த தோஷத்தை முதல்ல தன்னிலையில் வச்சுருப்போம். அதே நேரத்தில் குடற்புழுக்கள் வந்து எங்களுக்கு இரத்தத்தை, அது இரத்தத்தின் விருத்தி தன்மையை பாதிக்கிற சில குடற்புழுக்களும் இருக்குது. நாங்கள் சாப்பிட்ற ஆகாரங்களும் அன்னரசமாக மாறாமல் இருக்கிறதுக்கும் குடற்புழுக்கள் காரணமாக இருக்கலாம். ஆக இந்த குடற்புழுக்களுக்குரிய சிகிச்சை வேம் ட்ரீட்மெண்ட் என்று சொல்லுவோம். வேமிஃபியூஜ் அண்ட் ஹெல்மெந்திக்ஸ் என்று குடற்புழு அகற்றி மூலிகைகள் நிறைய இருக்கின்றன. அந்த மூலிகைகளை பயன்படுத்தி இந்த புழுக்கொல்லி சிகிச்சையும் எடுக்க வேண்டும். ஆகவே இந்த பேதி உண்டாக்கி புழுக்கொல்லி சிகிச்சைகளை செய்த பின்பு எங்களுடைய குடல் வந்து ஒரு ஆரோக்கியமான நிலைக்கு வர, அதுக்கு பிறகுதான் நாங்கள் இந்த மருந்துகளை, உள் பிரயோக மருந்துகளையும் வெளிப்பிரயோக மருந்துகளையும் பயன்படுத்துவோம். இந்த வெளிப்பிரயோகமாக தோலை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுக்கு முக்கியமாக உங்களுக்கு தோல் நோய்கள் கூட வர்றதில்ல, முகத்தில் இருக்கிற தோள்களில் முகப்பருக்கள், முகவடுக்கள் போன்ற நிலைமைகள் வர்றதுக்கு முக்கியமான காரணம் தலையில் இருக்கிற பொடுகு. அப்போ நாங்கள் அதை சிலவில் கவனிக்கிறது இல்லை. அப்போ இந்த பொடுகுக்கு சிகிச்சை நிச்சயமாக எடுக்க வேணும். தலைப்பொடுகை நீங்கள் கவலையினமாக விட்டால் அது தொடர்ச்சியாக இருந்தால் தோளில் கூட, முகத்தில் இருக்கிற சருமத்தில் கூட முகப்பருக்கள், தொற்றுக்கள் போன்றவற்றை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. ஆகவே இந்த பொடுகை நீக்கிறதுக்காண்டி நாங்கள் பொடுகு சிகிச்சை, நிறைய ரசாயன பத இதுகள் சேர்ந்த நிறைய ஷாம்பு, ஆர்டிஃபிஷியல் ஷாம்புவோலை விட்டுட்டு அந்த வீட்டை நீங்கள் சாதாரணமாக என்ன மூலிகைகளை பயன்படுத்தி இந்த பொடுகுக்கு தலை ஹேர்பல் மூலிகை பொடியாக வச்சிருக்கலாம் என்று சொன்னால், முக்கியமாக வந்து பொடுகுக்கு இருக்கிற மூலிகைகள் வந்து பொடுதலையும் இலந்தையும், இந்த ரெண்டும் பொடுகை நீக்கிற முக்கியமான மூலிகைகள். முதல் இதில் எடுத்தமெண்டா
பொடுதலை என்ற பேரே தலையில் இருக்கிற பொடுகை நீக்கிறபடியாகத்தான் பொடுதலை என்று வந்தது. பொடுதலை இலைகளை நல்லா கடற்கரைகளில் கூட சேகரிக்கலாம். சேகரித்து நீங்கள் நல்லா அதை நிழலில் கழுவி நிழலில் உலர்த்தி வச்சுக்கொள்ளணும். அதே மாதிரி இழந்த இலைகள் பயன்படுத்தலாம், அதே போல் உலர்த்தி வச்சுக்கொள்ளலாம். இழந்த மரத்தில் இருந்து ஒரு புற்று வாரது, கோல்ஸ் என்று சொல்லுவோம். இந்த புற்றுக்கள் இழந்த மரத்தின் தண்டுகளை சில இன்செக்ட்ஸ் பூச்சிகள் போய் அரிக்கிறதால பூச்சியிலிருந்து வார இந்த சலைவா இந்த உமிழ்நீர் செக்ரீஷன்ஸும் சுரப்புகளும் இந்த இழந்த மரத்தின் தண்டிலிருந்து வார சுரப்புகளும் சேர்ந்து ஒரு புற்று மாதிரி வரும். அதில் இந்த கெலோட்டானிக் ஆசிட்ன்ற ஒரு வேதியற் பொருள் இருக்கிறபடினால ஆன்டிசெப்டிக் அந்த தொற்று நீக்கிற தன்மைகள் கூட இருக்கும். அப்போ அதுக்கு முக்கியமாக வந்து தலையில் இருக்கிற பொடுகை நீக்கும். அதை இழந்த புற்று அல்லது இழந்த தம்பலம் என்று சித்த டெக்ஸ்டில் சொல்லப்பட்டிருக்கும். இது பயன்படுத்தலாம். அடுத்த முக்கியமானது குழந்தை பிள்ளைகளுக்கு கூட இந்த இழந்த புற்று இழந்த தம்பளம் பொடுகுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். மற்ற முக்கியமானது வந்து காக்கணவன் இலை, மற்றது செம்பரத்தம் பூ இலை. இவை முக்கியமாக இருக்க வேண்டும் இந்த தலையில் இருக்கிற பொடுகளை நீக்கிறதுக்கு. இதோடு நீங்கள் வெந்தயம் சிகைக்காய் இன்னொரு முக்கியமான மூலிகை இந்த பொடுகுக்கு பயன்படுத்துறது புனலைக்காய். உங்களுக்கு தெரியும் இந்த பவுன் கடைகளில் போய் பார்த்தீங்களன்னா அந்த பவுனை சுத்தம் பண்ணுறதுக்கு அந்த காயை வச்சு தான் நுரைக்க பண்ணி சுத்தம் பண்ணுவீங்க. அவ்வளோத்துக்கு அந்த நுரைச்சி அந்த பொடுகை நீக்கிற தன்மை அதுக்கு இருக்குது. அதனுடைய ஆங்கில பேரே சோப் நட் ட்ரீன்னு சொல்லுவீங்க. புனலை மரங்கள் எங்களுடைய யாழ் மாவட்டத்தில் இருக்குது. இந்த மருந்து கடைகளில் நீங்கள் புனலைக்காயாக வேண்டலாம். இந்த தமிழ் மருந்து கடைகளில் இப்போ சிகைக்காய் இந்த புனலைக்காய் மற்றது முக்கியமான பொடுகுக்கு என்னொண்டு எலும்பிச்சம் பழத்தோல். உங்களுக்கு எலுமிச்சம் பழத்தை பற்றி ரெண்டு மூன்று எபிசோ நிகழ்ச்சியில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நான் அதில் முக்கியமானது எலுமிச்சம் நல்லா முற்றின பழங்களை எடுத்து அந்த சாரை புழிஞ்சு அந்த பின்பக்கமாக தோலை திருப்பி அதை நல்லா உலர்த்தி பொடிச்சு சேர்க்க வேணும் இந்த பொடுகுக்கு. அப்போ நீங்கள் முக்கியமாக விளத்தையும் சேர்த்து இப்போ பொடுகு பவுடராக இந்த ஷாம்பு பவுடர் மாதிரி நீங்கள் தயாரித்து வச்சுக்கொள்ளணும். உங்களுடைய முடிக்கு ஏற்றளவு பொடி எடுத்து சுடுதண்ணியில் மிக்ஸ் பண்ணி அடி மயிரில் இருந்து தேய்ச்சி சாதாரணமாக முழுகிற மாதிரி முழுகி கொண்டு வர இந்த பொடுகு நீங்கும். அவை முக்கியமான தோல் தொட்டி இருக்கிறாக்கள் தலையில் பொடுகு இருக்கா என்பதை அவதானித்து பொடுகுக்கு சிகிச்சை எடுக்க வேண்டும்.